என்றும் இனிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சேர்றதுக்கு உங்களுடைய சான்றிதழ்கள், டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோஸு, சிக்னேச்சர், இதெல்லாம் எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். பல முக்கியமான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சேருன்னாவே சில ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் முன்கூட்டியே தயார் நிலையில் இருந்துக்கிட்டு தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி பண்ணணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ 10th மார்க் ஷீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10th மார்க் ஷீட்டு நீங்கள் ஸ்டேட் போர்ட்லேயோ இல்லை சிபிஎஸ்சிலையோ படிச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். அதை வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனரில் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். நிறைய பேர் கேம் ஸ்கேனர் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிளியராக வந்து கலரில் தான் அது இருக்கணும். அதே போல் +2 உங்களோட சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதையும் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே படித்தவங்களுக்கு தான் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐடிஐயோ அல்லது டிப்ளமோ இருந்தாக்கா உங்களுக்கு கியூமுலேட்டிவ் மார்க் ஷீட் கொடுத்துருந்தாங்கனாக்கா, அதாவது கன்சல்டேட்டட் மார்க் ஷீட், ஓவரால் மார்க் ஷீட் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணிக்கணும். உங்களோட டிப்ளமோ சர்டிஃபிகேட் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸோ டிகிரியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டும் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் அதனால் அந்த 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டையும் நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. கியூமுலேட்டிவ் மார்க் ஷீட் அல்லது ஓவரால் மார்க் ஷீட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை ஸ்கேன் பண்ணணும். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணணும். இது ரெண்டு இருந்தாவே போதும். ஸோ இதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கலரில் இருக்க மாதிரி அதையும் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஆதாரோட அட்ரஸ் பேஜ் இருக்கிற மாதிரி அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ ஸ்டுடியோவில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து உங்கள் கையில் ரெடியாக இருக்கணும். உங்களோட ஸ்பெசிமன் சிக்னேச்சரை பிளாக் கலர் பால் பாயிண்ட் பண்ணில் நீங்கள் அதை கையெழுத்து வழக்கமாக போடக்கூடிய ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பெரும்பாலும் லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பேர் மாதிரி எழுதுவாங்க. அதை இனிமேல் நீங்கள் ஒரு கையெழுத்தாக போடுறதுக்கு முயற்சி பண்ணி அதை பழகிக்கோங்க. இதிலிருந்து ஒரே மாதிரி கையெழுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே தயார் நிலையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம அட்மிஷன் பண்ணுவதற்கு எந்த நீங்கள் யூனிவர்சிட்டியில் பண்ணுறீங்களோ அதை வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதுக்குரிய அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் தெளிவாக பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் போகணும். ஸோ இதுதான் வந்து இந்த 3 ஸ்டெப்பில் தான் வந்து ஒரு அட்மிஷன் எல்லா யூனிவர்சிட்டியுமே பொதுவாக பண்ணுறாங்க. ஸோ நாம் குறிப்பாக வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுக்குரிய அட்மிஷன்ஸ் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து வெப்சைட் வாயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க அதே போல் எங்களோட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னாக்கா எங்கள் வழியாக எங்களுடைய எல்எஸ்சி சென்டர் வழியாக நீங்கள் தாராளமாக அட்மிஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, உங்களுக்கு என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், அதற்கு எப்படி வந்து எளிதாக ஈஸியாக வந்து ஐடி கார்டு புக்ஸு பெறுவது எப்படி, அதே போல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எளிதாக அணுகுவது எப்படி, எப்படி வந்து ஈஸியாக 100% பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல பர்சன்டேஜோடு வரலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு எளிமையான விளக்கங்கள் எல்லாமே நம்முடைய சொல்கிறோம். அதே மாதிரி வீடியோ செஷன்ஸ் நிறைய, வீடியோ கிளாஸஸ் வந்து நாங்கள் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக செய்கிறதுக்காக நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ எங்கள் சேனல் வழியாக நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கான அட்மிஷன்ஸ் எது தேவைப்பட்டாலும் தாராளமாக என்னை அழைப்பதற்கு 999-43-8661 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக என்னோடு தொடர்பு கொண்டு எந்த விளக்கங்கள் வேணாலும் பெறலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.